கல்வெட்டித்துறை பட்ட திருவிழாவை இடைநிறுத்த ஏற்பாட்டாளர்கள் தீர்மானம். பகுடிபதையில் ஈடுபட்ட மாணவனுக்கு ஜால் பல்கலை நுழைய தடை. தமிழ் இனத்துக்கு எதிராக வாங்கிய கடன்களால் சர்வதேசத்திடம் பிச்சை எடுக்கும் இலங்கை, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. பிரதமர் மகிந்தவை ஓரங்கட்டவே சுசிலின் பதவி திட்டமிட்டு பறிப்பு. பாய்ந்து செல்வதற்கு முன்னர் சுதந்திர கட்சியினை வெளியேற்றுங்கள், திலும் அமுனுகம. அரசாங்கத்தை விமர்சித்தால் கடுமையான நடவடிக்கை, இணைந்து பயணிக்க முடியாவிடின் வெளியேறுங்கள், சாகர காரியவசம். அரசியல் போட்டியால் மக்களின் உயிர்களுடன் விளையாடும் பிள்ளையானுக்கு எதிராக மக்கள் போராட்டம். திவாலாகும் நிலையில் இலங்கை, பிரித்தானிய ஊடகம் வெளியிட்ட தகவல். விலை மதிக்க முடியாத சொத்துக்களை விற்பனை செய்ய அனுமதிக்க முடியாது, அருண் ஹேமச்சந்திரா. சித்து விளையாட்டால் இலங்கைக்கு ஏற்பட்ட நிலை. நாட்டில் மீண்டும் முடக்க நிலை அறிவிக்க நேரிடும், சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. ஆட்சி கவிழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசா. அடுத்த 2 வாரங்களில் இலங்கைக்கு ஆபத்து, சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை. நாட்டில் மீண்டும் அமுலாகவுள்ள மின்வெட்டு, வெளியான தகவல். முதல் முறையாக டெங்கு நோயாளர்களின் 3வது வகையினர் அடையாளம். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான சுற்றறிக்கை வெளியானது. தைப்பொங்கல் தினத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பல்பெட்டித்துறை பட்ட திருவிழாவை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வருடா வருடம் தைப்பொங்கல் தினத்தன்று பல்பெட்டித்துறை உதயசூரியன் திடலில் நடத்தப்பட்டு வரும் பட்ட திருவிழா இம்முறையும் நடத்துவதற்கு ஏற்பாட்டாளர்கள் தீர்மானித்து அறிவித்திருந்தனர். அதிகரித்து வரும் கொரோனா அச்சுறுத்தல் உள்ளிட்ட காரணங்களை முன்னிறுத்தி இம்முறை பட்ட திருவிழாவை இடைநிறுத்துமாறு பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் பட்ட திருவிழா ஏற்பாட்டு குழுவினருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று மாலை இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் பட்ட திருவிழாவை தற்கால சூழ்நிலையில் இடைநிறுத்துமாறு பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இம்முறை வல்பட்டித்துறை பட்ட திருவிழா இடைநிறுத்தப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவன் ஒருவர் புதுமுக மாணவர்கள் மீது பகுடிபதையில் ஈடுபட்டார் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் முடியும் வரை பல்கலைக்கழகத்தின் எந்தவொரு பகுதிக்கும் நுழைய முடியாதவாறு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவனை உடனடியாக விடுதியிலிருந்தும் வெளியேற்றுமாறு பணிக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையின சிரேஷ்ட மாணவன் மீது விஞ்ஞான பீடாதிபதியால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதன்கிழமை அதிகாலை 2 மணியளவில் புதுமுக மாணவர்களை பகுடிபதைக்கு உள்ளாக்கியமை மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் குறித்த சிரேஷ்ட மாணவன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் மாணவர் நலச்சேவை அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் முடியும் வரை குறித்த மாணவன் உள்நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என விஞ்ஞான பீடாதிபதியால் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள பௌத்த மேலாதிக்க வாதத்தின் மூலம் ஆட்சியை கைப்பற்றி தக்க வைத்துக் கொள்வதற்காக இலங்கையின் ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் விளைவாகவே இன்று மக்களின் ஆணையை மீறி சர்வதேசத்திடம் அடக்கு வைப்பதற்கும் பிச்சு எடுப்பதற்கும் இலங்கை தள்ளியுள்ளது என இலங்கையின் இன்றைய பொருளாதார நிலை குறித்து ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் இன்றைய பொருளாதார நிலை குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் மிக மோசமாக வீழ்ச்சியடைந்திருக்கின்றது என்பதை நாட்டு மக்களும் சர்வதேச சமூகத்தினரும் நன்கு உணர்ந்துள்ளார்கள். ஆளும் தரப்பு அமைச்சர்களே மக்களை அச்சுறுத்தும் வகையில் எச்சரிக்கும் வகையிலும் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி குறித்து பேச ஆரம்பித்துள்ளார்கள். எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிய தேர்தலுக்கு போகுமாறு வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் அரசாங்கம் பொருளாதார வீழ்ச்சிக்கு COVID-19 நோய் தொற்று தான் காரணம் என்ற ஒரே மந்திரத்தையே உச்சாரணம் செய்கின்றது. உண்மையான காரணம் அது மாத்திரம்தானா? இந்த நாட்டில் கடந்த 30 ஆண்டுகால அழிவு யுத்தத்துக்கு இவர்கள் செலவிட்ட 1,000,000,000,000,000 பொருளாதார வளர்ச்சிக்காக பாவிக்கப்பட்டிருந்தால் இந்த நாடு சொற்காப்புரியாக மாறியிருக்கும். இதற்கு மாறாக இனவாதமும் மேலாதிக்க சிந்தனையும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சினைக்கு யுத்தத்தையே அரசாங்கம் தீர்வாக கொண்டிருந்தது. இலங்கையின் சமகால பொருளாதார வீழ்ச்சி என்பது வெறும் COVID-19 மட்டும் ஏற்பட்டதல்ல. இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து உள்நாட்டில் ஆதிக்க சக்திகள் ஏற்படுத்தி கொண்ட இனவாதங்களும் ஒடுக்குமுறைகளும் சமச்சீரற்ற பொருளாதார முன்னெடுப்புகளும் இதை வறிய நாடு என்ற பட்டியலுக்குள்ளே வைத்து கொண்டுள்ளது.
யுத்தம் முடிவடைவதற்கு பின்னரும் இன்று வரையில் பாதுகாப்பு செலவினம் என்பது யுத்தத்தினாலும் பார்க்க அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஏறத்தாழ 300,000 இராணுவமும் இதனை விட கடற்படை விமானப்படை ஆகியவற்றின் ஆளணியும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஆளும் தரப்போ எதிர்த்தரப்போ இத்தகைய செலவினங்கள் குறைக்கப்பட வேண்டுமென்று எப்பொழுதாவது பேசியிருக்கின்றீர்களா? உலக நாடுகள் அனைத்திலும் கடன் பெறுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. கடன் வாங்கி வாங்கிய கடனை கட்டுவதும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்குமாக கடன் வாங்குவதுமாகத்தான் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடு காணப்படுகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று எல்லா வகையிலும் தோல்வியுற்ற ஒரு அரசாங்கமாக மாத்திரமல்லாமல் நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்கான இத்தகைய வழியுமின்றி தவிக்கும் வீழ்ச்சியடைந்த ஒரு அரசாங்கமாகவும் இந்திய அரசாங்கம் மாறியுள்ளது. கடந்த ரணில் மைத்ரி ஆட்சி காலத்தில் உங்களால் நாட்டை ஆட்சி செய்ய முடியாவிட்டால் ஆட்சியை எங்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் நாட்டை பொருளாதார ரீதியில் பலப்படுத்துகின்றோம் என்று சவால் விட்டார்கள். இன்று இவர்களே மக்கள் ஆதரவுடன் 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர்ந்துள்ளனர். இவர்கள் நாட்டை சோமாலியாவை விட மோசமான நிலைக்கு தள்ளியதை தவிர வேறு எதை சாதிக்க முடிந்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நாட்டை பலப்படுத்த வேண்டும், பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்று கருதினால் பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்வதற்கு இலங்கை அரசும் எதிரணியினரும் தயாராக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தீவிர விசுவாசியாக சுசில் பிரேமஜெயந்த இருக்கின்றார். அரசிலிருந்து மகிந்தவை ஊரங்கட்டவை அவரின் சகாபான சுசில் பிரேமஜெயந்தவின் கல்வி ராஜாங்க அமைச்சு பதவி ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் பறிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணபக்க இதனை தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில், அமைச்சரவையின் கூட்டு தலைமையை ஜனாதிபதியும் பிரதமரும் வகிக்கின்றனர். இந்நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையை பெறாமலேயே ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவும் அவரின் சகாக்களும் சுயமாக முடிவெடுத்து சுசில் பிரேமஜெயந்தவின் ராஜாங்க அமைச்சு பதவியை பறித்தெடுத்துள்ளனர். இது இந்த அரசின் வீழ்ச்சிக்கான ஆரம்பமாகும். மஹிந்தவின் தீவிர விசுவாசியாக சுசில் காணப்படுகின்றார். அரசிலிருந்து மஹிந்தவை ஓரங்கட்டவே அவரின் சகாவான சுசில் ராஜாங்க அமைச்சு பதவி ஜனாதிபதியினால் பறிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளேயே அதிகார சமர் மூண்டுள்ளது. எனவே ராஜபக்ச குடும்ப அரசு விரைவில் கவிழும் என்பது திண்ணம் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். இவ்வாறு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், அரசுக்குள்ளும் அமைச்சரவையிலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும், கூட்டு பொறுப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அவ்வாறு முடியாவிட்டால் வெளியேறுவதற்கு முன்னர் வெளியேற்றுவதே நல்லது. இந்த அரசின் வெற்றியின் பிரதான பங்காளி சுதந்திர கட்சி அல்ல, அப்பம் சாப்பிட்டுவிட்டு துரோகம் இழைத்தவர்களே அங்குள்ளனர். எந்நேரத்திலும் எங்கு வேண்டுமானாலும் அக்கட்சியினர் துரோகம் இழைக்கலாம். எனவே பாய்ந்து செல்வதற்கு முன்னால் வெளியேற்றுவதே நல்லது என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் அங்கம் வகித்துக் கொண்டு அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிப்பதையோ அல்லது ஜனாதிபதி நிதியமைச்சரின் கொள்கை திட்டங்களை விமர்சிப்பதோ அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் நோக்கத்தில் விமர்சிக்கும் நபர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மீது விமர்சனம் உள்ளதென்றால் கொள்கையுடன் இணைய முடியாதென்றால் அதனை எதிர்க்கும் நபர்கள் அரசாங்கத்தில் இருந்து வெளியேற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அதிரடி தீர்மானங்கள் மற்றும் அரசாங்கத்துக்குள் எழுந்துள்ள முரண்பாடுகள் குறித்து ஆளும் தரப்பின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கூட்டு பொறுப்பு என்பது சகலரது கைகளிலும் தங்கியுள்ள விடயமாகும். அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பங்காளி கட்சிகளின் உறுப்பினர்கள், மாகாண சபை, பிரதேச சபை உறுப்பினர்கள் என சகலருக்கும் அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ளது. அதனை மீறி ஏற்படும் நபர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும். ஆரம்பத்தில் இருந்தே இதனை நாம் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். கடந்த காலங்களிலும் இவ்வாறான தவறுகள் இடம்பெற்ற வேளையில் அரசாங்கத்தை விமர்சிக்கும் நபர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு நாம் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் வலியுறுத்தியதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பல்வேறு பிரச்சனைகள் இன்று உருவாகியுள்ளது. தொற்று நோய் ஒரு புறம், கடன் நெருக்கடி, பொருளாதார சிரமற்ற தன்மை, டொலர் பற்றாக்குறை என பல சவால்களை அரசாங்கம் கடக்க வேண்டியுள்ளது. முன்னே அரசாங்கங்களில் இருந்து கொண்டு நாட்டை நாசமாக்கியவர்கள் இன்றும் இந்த அரசாங்கத்துக்குள் பிரச்சனைகளை உருவாக்க நினைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த விடயத்தில் அரசாங்கத்தின் தீர்மானம் மிகச் சரியானது என்பதே ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார். நபர்கள் சிரேஷ்ட உறுப்பினர்களா அல்லது திறமைசாலிகளா என்பதை தாண்டி சகலரும் அரசாங்கத்தின் கொள்கையுடன் இணைந்து செயற்பட வேண்டும். அதனை மீறும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஆணித்தனமாக ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியுள்ளோம். அரசாங்கத்தின் மீது விமர்சனம் உள்ளதென்றால் கொள்கையுடன் இணைய முடியாதென்றால் அதனை எதிர்க்கும் நபர்கள் அரசாங்கத்திலிருந்து தாராளமாக வெளியேற முடியும் என தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு எதிராக மட்டக்களப்பு இருதயபுர மக்கள் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு இருதயபுரத்தில் உள்ள கால்வாயை மூடி வீதி அமைப்பதற்கு எதிராகவே நேற்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
பாரம்பரியமாக கால்வாய் இருந்த பகுதியில் வீதி செப்பனிடுவதன் காரணமாக கிராம நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக குறித்த வீதி செப்பனிடுவதை நிறுத்த வேண்டுமெனவும் அவ்வாறு நிறுத்தாத பட்சத்தில் பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல் போட்டி காரணமாக பிள்ளையானும் மாநகர ஆணையாளரும் மக்களின் உயிர்களில் விளையாடுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 2022 இலங்கை திவாலாகும் அபாயம் உள்ளதாக பிரித்தானிய பத்திரிகையான தி கார்டியன் தெரிவித்துள்ளது. அந்நிய கையிருப்பு வறண்டு கிடப்பதாலும் வரலாறு காணாத பணவீக்கம் காரணமாகவும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 4 இலங்கையர்களில் ஒருவர் கூடிய விரைவில் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பெரும்பான்மையான குடும்பங்கள் தமது வருமானத்துக்கான அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் பாரிய பொருளாதார சவாலை எதிர்நோக்கி வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை சீனக்குடா எண்ணெய் குதங்கள் இந்திய நிறுவனத்துக்கு விற்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிலக்கூட ஏற்றுக்கொண்டுள்ளார். உண்மையிலே இந்த நாட்டின் விலை மதிக்க முடியாத சொத்துக்களான இந்த எண்ணெய் தாங்கிகளை விற்பது என்ற விடயத்தை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என கிழக்கு மக்கள் குரல் அமைப்பாளரும் மக்கள் விடுதலை முன்னணியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளருமான சட்டத்தரணி அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். திருகோணமலை சீனக்குடா எண்ணெய் குதங்கள் இந்தியாவுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மண்ணுக்கு கடமைப்பட்டுள்ள அனைவரும் இந்த விற்பனைக்கு எதிராக அணிதிரள வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எனவும் எந்த ஒரு மதிப்பீடும் செய்யாமல் விலை மதிப்பெற்ற இந்த சொத்துக்களை விற்க முன் வருவது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க விடயமாகும். நாட்டில் நிலவுகின்ற டொலர் பற்றாக்குறைக்கு இவ்வாறு குத்தகைக்கு வழங்கப்படுகின்ற இந்த எண்ணெய் தாங்கிகள் ஊடாக இலங்கையின் வர்த்தகத்தை அதிகரித்து பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். உலக வரைபடத்தில் மிகவும் முக்கியமான வர்த்தகத்துக்கான கடல்வழி பாதையாக திருகோணமலை காணப்படுகின்றது. பல உலக வல்லரசு நாடுகளின் பார்வையில் இருக்கின்ற கேந்திரமிக்க ஒரு இடமாக கருதப்படுகின்ற திருகோணமலை பிரதேசத்தின் இந்த எண்ணெய் குதங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாம் ஏனைய நாடுகளின் பகடைக்காய்களாக இருக்கக்கூடாது. எமக்கு தேவையான சரியான திட்டங்களை நாங்களே வகுத்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் அஸ்தமனத்தை நோக்கி செல்கின்றது என்கின்றார் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ராஜபக்சாக்கள் தாங்களுடைய சொந்த அரசியல் தேவைக்காகவே தாங்களுடைய சொந்த அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இன்றைக்கு பல்வேறு சித்து விளையாட்டுக்களை விளையாடி வருகின்றார்கள். அந்த விளையாட்டுகளில் ஒன்றாகவே இன்றைக்கு தெரிகின்றது மக்களுக்கு மானியம் வழங்குவதாக நாட்டில் காஸ் பணத்தை அச்சடித்து அதன் மூலமாக மக்களுக்கு ஏதோ மானியத்தை கொடுக்க போவதாகவும் அரசு ஊழியர்களுக்கு மானியம் வழங்கப் போவதாகவும் கூறப்படுகின்றது. அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இதுநாள் வரைக்கும் மக்கள் மீது இல்லாத அக்கறை, அது மாத்திரமல்ல கடந்த காலங்களிலே தாங்களுடைய தனிப்பட்ட அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சீனியில் பொருளை அடித்த ராஜபக்சாக்கள், ஆன்டிஜனில் பொருளை அடித்த ராஜபக்சாக்கள், கொண்டு வருகின்ற வேக்சின் மூலமாக கொள்ளையடித்த ராஜபக்சாக்கள், அதே போன்ற தனிமைப்படுத்தும் நிலையங்களை அமைப்பதாக கூறி அதன் மூலமாகவும் கொள்ளையடித்த ராஜபக்சாக்கள் இன்று இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது மக்களுக்காகவோ நாட்டுக்காகவோ அல்ல, தாங்களுடைய தனிப்பட்ட கேவலமான கேடுகட்ட அரசியல் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே. அதனால் அந்த அரசியல் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கை என்பது இலங்கை வாழ் மக்கள், இலங்கையில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது திடமான உண்மை. அந்த திடமான உண்மையின் அடிப்படையில் இந்த தனிப்பட்ட கொள்ளைக்கு எதிராக தாங்களுடைய மடியை மாத்திரம் நினை அதற்காக தன்னல அரசியலில் ஈடுபடுகின்ற ராஜபக்சாக்களுடைய அரசியல் இன்றைக்கு அஸ்தமனமாகி கொண்டிருக்கின்ற காலமாகும். அந்த காலத்தில் நிச்சயமாக இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு இவர்களுக்கு எதிராக அணிதிரள்வதன் காரணமாக தாங்களுடைய எதிர்ப்பு
கேள்விக்குறியாகின்ற பொழுது இவ்வாறான சித்து விளையாட்டுக்களில் இறங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். மக்கள் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டால் நாடு தழுவிய ரீதியில் முடக்க நிலைமை அறிவிக்க நேரிடும் என சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பொறுப்புணர்ச்சியற்ற வகையில் செயற்பட்டு வருவதாக சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் டாக்டர் கேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். சிலரின் செயற்பாடுகள் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெருந்தொட்டை கட்டுப்படுத்துவதற்கு மக்களின் ஆதரவு மிகவும் முக்கியமானது எனவும் தெரிவித்துள்ளார். இனவாதம், மதவாதம், குரோதங்கள் என்பன நாட்டில் தலைதூக்கியுள்ளதாக குற்றம் சுமத்தி ஆட்சி பீடத்தை கைப்பற்றிய இந்த அரசாங்கத்தின் தற்போது அவர்களுக்குள்ளே பல கூட்டங்களாக பிரிந்து ஆட்சி கவிழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசா திருகோணமலைக்கு நேற்று விஜயம் செய்து திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்தில் ஆதரவாளர்களுடன் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இனவாதம், மதவாதம், இனங்களுக்கிடையேயான குரோதம், பழிக்கு பழி என்பனவற்றின் பிரச்சாரம் செய்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அதன் பின்னர் முழுநாட்டு மக்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்தி முழுநாட்டு மக்களிடையே வைராக்கியங்களை விதைத்து எதிரிகளை உருவாக்கி ஒருவருக்குள் ஒருவர் முட்டி மோதிக்கொண்டு நாட்டுக்குள் பெரும் தீயை மூட்டி வைத்து இனவாதம், மதவாதம் தலை தூக்கி அரசாங்கத்துக்குள் என்ன நடந்தது என்று அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்குள்ளேயே பல பிளவுகள் ஏற்பட்டு பல கூட்டங்களாக பிளவுபட்டுள்ளார்கள். அரசாங்கத்துக்குள் பல குழுக்கள் உருவாகியுள்ளது. நாட்டு மக்களை கூட்டம் கூட்டமாக பிரித்த அரசாங்க வைராக்கியம் பிளவுகள் பழிக்கு பழி என்பன அவர்களுக்குள்ளே வினையாக மாறியுள்ளது. இவ்வாறு ஆட்சி பீடத்தை கைப்பற்றுவதற்காக பிரச்சாரங்களை மேற்கொண்ட அதி புத்திசாலிகள் இந்திய தினம் வெளிப்படையாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டை பிளவுபடுத்தியவர்கள் 2 ஆண்டுகள் மாத்திரமே நிறைவடைந்துள்ள நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் முளைவிட இந்த அரசாங்கம் பல பிரிவுகளாக பிரிந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான தலைவர்களை வீட்டுக்கு அனுப்பும் காலம் மிக தூரத்தில் இல்லை. திருகோணமலை மாவட்டத்தின் கடந்த கால அபிவிருத்தி திட்டங்களை எடுத்துக்கொண்டால் திருகோணமலை மாவட்டத்துக்கான அபிவிருத்தி திட்டங்கள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்கின்றோம். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சி ஒன்று அமையுமாக இருந்தால் அதன் தலைவர் என்ற வகையில் திருகோணமலை மாவட்டத்தின் அனைத்து பிரதேசங்களிலும் அனைத்து பிரதான நகரங்கள் மற்றும் உபநகரங்களில் உரிய அபிவிருத்தி திட்டங்கள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவோம் எனவும் இவ்விடயத்தில் உங்களிடம் உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த 2 வாரங்களில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ள நிலையில் சுகாதார அமைச்சு அதற்கு மாறான கருத்தை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்துக்குள்ளேயே தொற்று தொடர்பான மாறுபட்ட கருத்துக்கள் நிலவும் நிலையில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டில் இருப்பதாக சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். இலங்கையின் வார இறுதி மற்றும் விடுமுறை காலங்களில் மக்களின் கவனக்குறைவான நடத்தை காரணமாக ஒமிக்ரான் தொற்று எண்ணிக்கை அதிகரிக்கும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். குறிப்பாக அடுத்த 2 வாரங்களில் தொற்று எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஒமிக்ரான் சமூகத்தில் பரவத் தொடங்கியதால் சிந்தப்பட்ட பாலுக்காக அழுவது பொருத்தமற்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொற்று எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க எழுச்சி தற்போது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டதாகவும் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கொரோனா தொற்று தற்போது நாட்டில் கட்டுப்பாட்டில் உள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். ஏனைய கொரோனா விவகாரங்களை விட ஒமிக்ரான் குறைவான சேதுரன் கொண்டது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இலங்கையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகி இருந்தாலும் இறப்பு எண்ணிக்கை குறைவடைவதாக குறிப்பிட்டுள்ளார். வைரஸின் தாக்கம் படிப்படியாக குறைகின்றமையே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார். எனினும் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட அனைத்து சுகாதார நடவடிக்கைகளும் தொடர வேண்டும் என அனில் ஜாசிங்க தெரிவித்தார். சுற்றாடல் அமைச்சர் இடம்பெற்ற கொரோனா தொற்றை தடுப்பதற்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் 2 வாரங்களுக்கு பின்னர் நேற்று கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 600 தாண்டிய நிலையில் திடீரென அதிகரித்துள்ள தொற்று குறித்து தாம் மிகவும் கவலையடைவதாக சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். எரிபொருள் சிக்கல் மத்தியில் மீண்டும் ஒருமுறை நாட்டில் மின்சார துண்டிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை எதிர்ப்பு கூறியுள்ளது. டீசல் கிடைக்காமையால் சப்புஸ்கந்த் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தற்போது மூடப்பட்டுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சப்புஸ்கந்த மின் நிலையத்தின் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் தேசிய மின் கட்டமைப்பில் 160 மெகாவாட் மின்சாரத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. எனினும் கடந்த 3 தேதி கொழும்பு துறைமுகத்தை அண்மித்த எரிபொருள் தரையிறக்கும் செயற்பாடு முத்துராய விளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் கடந்த 5 நாட்களில் 1221 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் முதல் முறையாக நாட்டில் டெங்கு நோயாளர்களின் 3வது வகையினரும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்தியர் அனோயா வீரசிங்க தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர் போன்ற சேவைகளுக்காக சம்பள அதிகரிப்பு தொடர்பான புதிய சுற்றறிக்கை இலங்கை பொது சேவைகள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது.